இலங்கை விரைவிலேயே ஒரு உணவு தட்டுப்பாடை எதிர்கொள்ளக்கூடும் என அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சமீபத்தில் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த ஆண்டு உற்பத்தியில் ஏற்பட்ட வீழ்ச்சி இதற்கு காரணமாக அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். உரத்தட்டுப்பாடு, விளைந்த பொருட்களை விற்பதில் உள்ள சிக்கல்கள் போன்றவற்றால் இலங்கையின் விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பல்வேறு பிரச்சனைகள் அந்நாட்டின் உணவு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக ஏற்படக்கூடிய அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்துள்ளன. இது இலங்கையின் உள்நாட்டுப் போர் உச்சகட்டத்தில் நடந்த முல்லைத்தீவு மாவட்டம். தற்போது இந்த பகுதியில் விவசாயம் தீவிரமாக நடந்து வருகிறது. தன்னுடைய 5 ஏக்கர் காணியில் விவசாயம் செய்து வரும் சிவஞான சுந்தரம் கடுமையான உழைப்பாளி. உற்சாகத்துடன் ஒற்றை நபராக விவசாய பணிகளை செய்து வந்த அவர் தற்போது சோர்ந்து போயிருக்கிறார். காரணம், கடந்த ஆண்டு அரசு அறிமுகப்படுத்திய இயற்கை உரக் கொள்கை. அப்போ இது திடீர்ந்து இயற்கை உரங்களோடு நீங்கள் செய்யுங்க, அந்த உரம் வெறும் பாவிக்க இயலாது, நாங்கள் இனி உரம் வெறும் எடுத்து தர மாட்டோம்னு சொல்லி இருந்தோம். எங்களுக்கும் அதை கேட்க நல்லா தான் இருந்தது. அப்போ அதை செய்தோம். சேரப்புறவு நட்டத்தில் அங்கே சந்திக்கின்றோம். ரெண்டாவது, அந்த இயற்கை உரத்தில் இருந்து அந்த கொட்டை கொடிகள் எல்லாம் முளைச்சி வருகின்றது. அது சின்ன ஒரு கொஞ்சம் மலை தூத்தலையே அது முளைச்சிடும். எங்களோட பயிர் முளைக்க கூடாது, அது முன்னுக்கு முளைச்சி வந்துடும். கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான இலங்கை அரசு கடந்த 2021 ஏப்ரல் மாதம் இனி ரசாயன உரங்களை இறக்குமதி செய்ய போவதில்லை என்றும் இயற்கை உரங்களையே விவசாயிகள் பயன்படுத்த வேண்டும் என்றும் கூறியது. ரசாயன உரங்களை பெருமளவில் பயன்படுத்தி வந்த விவசாயிகள் திகைத்து போனார்கள். இயற்கை உரம் பலனளிக்குமா என்ற சந்தேகம் ஒருபுறம் இருக்க, நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு தேவையான அளவுக்கு இயற்கை உரமும் கிடைக்கவில்லை. இதனால் தேயிலை, அரிசி, புகையிலை, காய்கறி உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டது. விவசாயிகள் கடும் பொருள் இழப்புக்கு ஆளானார்கள். நெல் உற்பத்தி பெரிதும் வீழ்ச்சியடைந்தது. 2020-21 காலபோதத்தில் நாங்கள் 1 ஏக்கருக்கு 25-30 பேக் நெல்லை பெற்றுக்கொண்டாங்க. இந்த வருடம் 5-10 பேக் கூட நாங்கள் போறையில்லை. ஆனால் அதுக்கு முதல் காரணம் இந்த பயலை பாவிச்சது. அப்போ எங்களுக்கு யூரியா இல்லாமல் நாங்கள் இந்த செய்கிறோம். இலங்கையின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் விவசாயத்தின் பங்கு சுமார் 7% இருக்கிறது. மக்கள் தொகையில் சுமார் 27% பேர் விவசாயத்துறையை சார்ந்த தொழிலாளர்களாக இருக்கின்றனர். இந்த நிலையில் உற்பத்தி குறைந்தது மிகப்பெரிய நெருக்கடியை விவசாயத்துறையில் ஏற்படுத்தியது. கிட்டத்தட்ட 70% உற்பத்தி பாதிக்கப்பட்டதாக சொல்கிறார் வடமாகாணத்தில் உள்ள விவசாய கூட்டுறவு சங்கங்களில் ஆலோசகராக செயல்பட்டு வரும் தனபாலசிங்கம் துளசிராம். அனைத்து விவசாயிகளும் வந்து தங்களுக்கு அந்த உர களஞ்சியங்களை பயன்படுத்துவதில்லை. சந்தையில் வந்து அந்த உர தழும்பல், அதாவது தட்டுப்பாடு நிலவுகின்ற காரணத்தில் வந்து தங்கள பயிர்களுக்கு தேவையான தருணத்தில் அந்த பசலைகள் வந்து போடையிலான நிலைமைக்கு வந்து அவங்க தள்ளப்படுகிறார். இதால் வந்து அவன் உற்பத்தி வந்து சடுதியாக 70% மேலான அளவு குறைந்து காணப்படுகிறது. இயற்கை உரத்தை தான் பயன்படுத்த வேண்டும் என்ற கொள்கை தற்போது பெருமளவு விலக்கிக் கொள்ளப்பட்டாலும் சந்தையில் செயற்கை உரத்தின் விலை கடுமையாக அதிகரித்திருக்கிறது. முன்பு 1800 ரூபாய்க்கு விற்ற 50 கிலோ மூட்டையின் விலை தற்போது 32,000 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இந்த விலைக்கு உரத்தை வாங்கி பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறார்கள் விவசாயிகள். உரம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டுமல்லாமல் இந்த நெருக்கடி வேறு பல சிக்கல்களையும் விவசாயிகளுக்கு ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே விளைச்சல் குறைவு என்ற நிலையில் இலங்கையில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடும் சந்தைப்படுத்தும் வாய்ப்புகளை வெகுவாக குறைத்திருக்கிறது. முதல் 1500 ரூபா வாழைவிலை வெறும் 800 ரூபா பூ. காரணம், சந்தைப்படுத்தல் வசதியின்மை தான், போக்குவரத்து வசதியும் சந்தைப்படுத்தல் வசதி ரெண்டும் தான் விலை குறைவுக்கு காரணம். கூலிக்காரட்ட பாடெல்லாம் பெரிய கஷ்டம். விவசாயம் நட்டம் கண்டால் கூலிக்காரருக்கு வேலை இல்லை, தொழில் இல்லை, அதுகளை இந்த மாதிரி ஜீவிக்கிறதோ தெரியாது. சரியான கஷ்டம். உள்ளூர் உற்பத்தி போக தன்னுடைய உணவு தேவைக்கு இறக்குமதியையும் பெருமளவில் சார்ந்திருக்கிறது இலங்கை. தனக்கு தேவையான கோதுமையில் 45% ரஷ்யா மற்றும் உக்ரைனில் இருந்து இறக்குமதி செய்கிறது அந்நாடு. தற்போது நடந்து வரும் ரஷ்யா யுக்ரைன் யுத்தமும் இலங்கையின் டாலர் பற்றாக்குறையும் இந்த இறக்குமதியை கடுமையாக பாதித்துள்ளன. இதுவும் இலங்கையின் உணவு பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து BBC செய்திகளுக்காக முரளிதரன்.